தலையில வளர முடி நான் தொட்டிக்குள்ளார வளர்க்க போறேன் புது செடி. ரீசெண்டா பிளான்ட் டேங்க் செட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்னு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கியிருந்தேன். சோ அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். பிளான்ட் டேங்க் செட் பண்ண போறோம்னாலே வந்து ஃபில்டர் வந்து ரொம்பவே முக்கியம். சோ ஹேங் அண்ட் வேக் ஃபில்டர் வந்து ஒன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா வந்து லைட்டு தான். சோ அதையும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம வைக்கிற செடி ஒழுங்கா வளரணுன்றதுக்காக அக்வேரியம் சாயில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு வகையான செடி வந்து வாங்கியிருந்தேன். என்னென்ன செடி வாங்கியிருக்கேன்னு ஃபுல் வீடியோல வந்து நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வீடியோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் நான் அந்த செல்லட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். செல்லர் டீடைல்ஸ் வந்து ஃபுல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம ட்ரிஃப்ட் வுட் எல்லாம் ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி ட்ரிஃப்ட் வுட் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அந்த அக்வேரியம் சாயில் இல்லாம கீழே ஒரு லேயர் கொடுக்கறதுக்காக வெர்மி கம்போஸ்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த பிளான்ட் டேங்க் செட் பண்றதுக்கு நான் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய டேங்க் வந்து நார்மல் டேங்க் தான். தொட்டி சைஸ் வந்து ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒன்னே கால் அடி உயரம். அடுத்த வீடியோல இந்த ஃபுல் செட்டப் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.